ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் நான் வந்து சிறுதானியத்தில் சாமை அரிசி எடுத்திருக்கேன். சாமை அரிசியில் முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அது கொஞ்சம் மசாலா ரைஸ் மாதிரி இருக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாத செஞ்சாலும் செய்யலாம், உங்களோட சௌரியம். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போடுறதுனால சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குட்டி பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு மூணு பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சை நல்லா தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதில் தோல் மட்டும் ப்ராப்பராக எடுங்க இஞ்சியில், ஏன்னா அது தோல் வந்து பாய்சன், அதனால் தோலை கரெக்டாக எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. இதை பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம தக்காளி பழமும் சேர்க்குறோம், அதனால் ரொம்ப புளிப்பு தேவைப்படாது. கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளியை வறுத்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். எப்பயுமே வறுத்துட்டு ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் கெடுதல் கிடையாது, புளிப்பு சுல்லுன்னு உரைக்காது, வயதான பிறகு இந்த மூட்டு வலி ப்ராப்ளமாக இருக்காது. முருங்கைக்கீரை அதை மாதிரி எடுத்துகிட்டு அலம்பி வச்சுருக்கேன். இது முருங்கைக்கீரை அளவு கிடையாது, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கீணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து தனியாக இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் திட்டமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துவரம்பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி திட்டமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் சாதத்தில் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து நான் அந்த சிறுதானியம் வந்து இதால் இந்த டம்ளரால் ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ரெண்டு டம்ளர் சிறுதானியம் எடுத்திருக்கேன், பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அளவில் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இதே ரேஷியோவில் நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து பருப்பு வெந்துருச்சு, நம்ம அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, ரெண்டரைனா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் குழைவாக வேணும்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை டம்ளரோ கால் டம்ளரோ குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து, ஓகேங்களா. இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டோம், ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய். நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய ஆப்ஷன். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் காயட்டும், பாருங்க. பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கடல் பாசி, மூணு கிராம்பு. இது வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்மளுடைய ஆப்ஷன் தான் இது. இதை போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா பொரியட்டும், தீயை விட்டுறாதீங்க, கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே அடுப்பு சீராக வச்சுக்கோங்க. நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பிஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த வீடை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பில அடுப்பு சீராகவே வச்சுக்கோங்க, மேலே அடிக்கும். புதினா இதை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி மூணுமே சேர்த்துட்டேன்.
சேர்த்துட்டு ஒரு கலர் கலர் விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்கு. இப்போ இது கூட நம்ம சாம்பார் பொடியும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி தனியாத்தூள் நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நல்லா கொதிக்க வைக்கும்போது உப்பு காரம் சரியாக இருக்கா புளிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம மூடி வெயிட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போட்டுக்கலாம். தேவைன்னா தேவை அப்படி இல்லை அப்படின்னும்போது விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி நல்லா குத்தி குத்தி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள். நான் அடுப்பு வந்து சீராகவே தான் வச்சுருக்கேன், வேகமாக வைக்கலை. வேகமாக வச்சேன் அப்படின்னா தீஞ்சு போயிடும், அதனால் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த சிறுதானியத்தை நான் அலம்பி தான் ஊற வச்சுருந்தேன், தண்ணியை வடிகட்டிட்டேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க, இல்லைனா அரிசி பூரா கீழே போயிடும். இப்போ நான் இன்றைக்கி சாமை எடுத்துருக்கேன், அந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அழகாக ஒரு கலர் கலந்து விடுவோம். இந்த மசாலாலாம் இதில் ஏறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த புளிக்கரைசலை கரைச்சி அளவாக எடுத்துக்கலாம். அது கூட மீதி தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த புளி கரைசல் வந்து 1 டம்ளர் இருக்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்துனா 5 டம்ளர்லேருந்து இல்லை 4.5 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா அந்த புளி கரைசலையும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க. 4.5 ஊற்றுறீங்களோ 5 ஊற்றுறீங்களோ உங்களோட சௌரியம். குழைவாக இருக்கணுமா பளபளன்னு இருக்கணுமான்றது உங்களோட சௌரியம், அதை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த முருங்கை இலை இப்போ சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து ஒரு கொதி வந்து வெயிட் போடும்போது தான் முருங்கைக்கீரையை சேர்க்கணும். அது சொல்லுவாங்க, வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாத கெட்டது அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பை வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலை கலந்து விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ நான் கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம புளியும் கரைச்சி வச்சாச்சு, அளந்து சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், பருப்பு நல்லா சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம், அதனால் இதோட சேர்ந்து நல்லா குழைவாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, இதில் தண்ணியை எடுத்து அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் வந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கேன், இது 2வது டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா நீர்க்க கூட அந்த புளியை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம ஊற வச்சுருந்தோம், நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம். இப்போ 2 டம்ளர் நம்ம ஊற்றிருக்கோம், மீதியை 3 டம்ளர் தண்ணியை இதில் நான் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன். 2 டம்ளர் புளிக்கரைசல் தண்ணி, 3 டம்ளர் ஆர்டினரியாக நம்ம சமைக்கிற தண்ணி, அதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல தல தல தலன்னு நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த முருங்கைக்கீரையை, அலம்பி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் அந்த புளிப்பு எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.
உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, மைல்டாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் காரம் தூக்கலாக வேணாலும் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா நல்லா தலதலன்னு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அலம்பி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு விசில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தலதலன்னு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அலம்பி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய், வேணும்னா விட்டுக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெயிட் போட்டு ஹை வச்சு, கேஸ் ஸ்டவ் ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. விசில் விட்டுட்டு வெயிட் அடங்கட்டும், எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்க, அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது ஒரு கலர் கலந்து விட்டுட்டு வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் அப்போவே வந்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன், இப்போ அப்படியே அமுக்கி மூடி வச்சுருங்க. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.